பேரறிவாளர் உள்ளிட்ட 7 பேரை உடனே விடுதலை செய்ய தலைவர்கள் வலியுறுத்து. ஆளுநரின் செயலுக்கு மு.க. ஸ்டாலின், வைகோ, ராமதாஸ் உள்ளிட்டோர் கண்டனம். அமைச்சர்களுடன் பாமக நிர்வாகிகள் நடத்திய பேச்சுவார்த்தை மீண்டும் தோல்வி. வண்டியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து இன்று 4ஆம் கட்டமாக பேச்சு. தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில் சசிகலாவுக்கு ஆதரவாக ஒட்டப்படும் போஸ்டர்கள். கட்சி கட்டுப்பாட்டை மீறும் அதிமுக நிர்வாகிகளின் செயலால் தலைமைக்கு சிக்கல். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற 12,110 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பயிர்க்கடன் தள்ளுபடியைப் போல தேசிய வங்கிகளில் பெற்ற கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. திமுக சொல்வதை அப்படியே செய்வதுதான் எடப்பாடி அரசு. தேர்தல் சுயநலத்திற்காகவே கூட்டுறவு கடன் ரத்து என மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வேளாண் சட்டங்களை எதிர்த்து நாடு முழுவதும் இன்று 3 மணி நேரம் சாலை மறியல். உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்டில் வன்முறையை தூண்ட திட்டம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. மத்திய பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு மளிகைப் பொருட்களின் விலை கிடுகிடு உயர்வு. வருமானத்திற்கு வழி இல்லை என இல்லத்தரசிகள் குமுறல். காய்கறிகளின் விலையும் கணிசமாக உயர்ந்ததால் மக்கள் தவிப்பு. விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டுவர கோரிக்கை. கச்சா எண்ணெய் விலை குறைந்த போதும் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்வு. சமையல் எரிவாயு விலையையும் உயர்த்தியது மத்திய அரசு. மழை வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் மத்திய குழுவினர் 2 நாள் ஆய்வு. காலதாமதமாக வந்து ஆய்வு செய்ததாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.